நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 7 வயது ஆசினியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த தஷ்வந்துக்கு நேற்று நீதிபதி வேல்முருகன் தூக்கு தண்டனை வழங்கினார். தீர்ப்பை கேட்டு ஆத்திரமடைந்த தஷ்வந்த் போலீசாரையும் அரசு தரப்பு வழக்கறிஞர்களையும் தகாத வார்த்தையால் திட்டினான். கெட்ட வார்த்தைகள் அவன் வாயிலிருந்து வெடித்து கிளம்பியது. போலீசார் வெற்றி புன்னகையுடன் கூடியிருந்தவர்களுக்கு இனிப்பு வழங்கினார்கள். வெளியிருந்த பொதுமக்கள் பட்டாசு வெடித்து தஷ்வந்துக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டதை கொண்டாடினார்கள். ராட்சசன் நரகாசுரனுக்கு பிறகு ஒருவனது சாவுக்கு மக்கள் மகிழ்ச்சியுடன் பட்டாசு வெடித்து கொண்டாடுவது இவனுக்கு தான் இருக்கும். தீர்ப்பு குறித்து சில விவரங்கள். கடத்தலுக்காக அவனுக்கு முதலாவதாக 7 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டது. துன்புறுத்தும் நோக்கத்துடன் ஒருவரது விருப்பத்துக்கு மாறாக அவரை துன்புறுத்து சென்றது 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. வேண்டுமென்றே ஒரு பெண்ணின் உடையை கலைத்ததுக்காக 7 ஆண்டு சிறை தண்டனைகள். ஆதாரங்களை அழித்ததுக்காக 7 ஆண்டு சிறை தண்டனை. பாஸ்கோ சட்டத்தின் கீழ் 15 ஆண்டு சிறை தண்டனை. ஆக குற்றவாளி தனது மீதி வாழ்க்கை முழுவதுமே சிறையில் தான் கழிக்க வேண்டியிருக்கும். இந்த தண்டனைகளையும் அறிவித்த பின்னர் 7 வயது ஆசினியை கொலை செய்த குற்றத்துக்காக தர்ஷனுக்கு மரண தண்டனை வழங்கினார். தண்டனை விவரங்களை கேட்டவுடன் கோபத்தில் நீதிபதியை பார்த்து எஸ்கியூஸ் மீ என்ற உரத்த குரலின் கத்தினான் தஷ்வந்த். ஆனால் நீதிபதி அதை பொருட்படுத்தாமல் தீர்ப்பு பேப்பர்களை எடுத்துக் கொடுத்து அமைதியாக சென்று விட்டார். அதன் பிறகுதான் அவன் போலீசாரையும் அரசு தரப்பு வழக்கறிஞர்களையும் தகாத வார்த்தையால் திட்ட ஆரம்பித்தான். தீர்ப்பு வழங்கப்பட்ட நேற்றைய தினம் அவனது தந்தையும் சகோதரனும் நீதிமன்றத்துக்கு வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.